இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெய்லி பரிசுத்தனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்தனை. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அகதிகள் அல்லாதவர்களுக்கு ஐநா தூதரகத்தின் அடையாள அட்டையா? உள்துறை அமைச்சு விசாரணை. அகதிகள் அல்லாத வெளிநாட்டினருக்கு ஐநா தூதரகத்தின் அகதிகளுக்கான அட்டை வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து உள்துறை அமைச்சு விரிவான விசாரணை நடத்தும் என்று அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா சைனுடின் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் தஞ்சம் புகுந்துள்ள அகதிகள் அல்லாத வெளிநாட்டைச் சேர்ந்த தனி நபர்களுக்கு அகதிகளுக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதா என்பதற்கு தேவையான ஆதாரங்களை திரட்டும் நடவடிக்கையில் உள்துறை அமைச்சு ஈடுபட்டு வருவதாக ஹம்சா சைனுடின் குறிப்பிட்டார். அகதிகள் அல்லாத ஓரிரு நபர்களுக்கு தவறுதலாக ஐநா தூதரகத்தின் அகதிகள் அட்டைகள் வழங்கியிருக்க முடியும். ஆனால் அகதிகள் அல்லாத அதிகமானோர் தங்கள் நாடுகளில் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத நிலையில் அகதிகளுக்கான அடையாள அட்டையை வைத்திருக்கிறார்கள் என்றால் உள்துறை அமைச்சுக்கு தெரியாமல் ஏதோ ஓர் இடத்தில் தவறு நடப்பதாக சந்தேகிக்க முடிகிறது என்று ஹம்சா சைனுடின் குறிப்பிட்டார். காரணம், அண்மையில் உள்துறை அமைச்சு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இந்தோனேசியர்கள் இத்தகைய அகதிகள் அட்டை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் எந்தவொரு நெருக்கடியும் இல்லாத நிலையில் அந்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு ஐநா தூதரகத்தின் அகதிகள் அடையாள அட்டை எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்பது முக்கிய கேள்வியாகும் என்று ஹம்சா சைனுடின் தெரிவித்தார். நாட்டில் வெள்ள பிரச்சனையை சமாளிக்கவும் நிர்வகிக்கவும் 3 வகையான நடவடிக்கைகளை அரசாங்கம் அமல்படுத்தவிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் அறிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப அதன் தாக்கங்களை எதிர்கொள்ள நாடு தயாராக இருப்பதை இந்த 3 வகையான நடவடிக்கைகள் உறுதி செய்யும் என்று பிரதமர் விளக்கினார். குறிப்பாக பெரும் வெள்ளத்திற்கு வித்திடும் கனமழை போன்ற பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பொது சுகாதாரம், பொது கட்டமைப்பு, பாதுகாப்பு, நீர்வளம், விவசாயம், வனத்துறை மற்றும் பல்லுயிர் ஆகியவற்றை உள்ளடக்கும் வகையில் அரசாங்கத்தின் இந்த 3 வகையான தடுப்பு நடவடிக்கைகளும் அமைந்திருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாட்டிலில் அடைக்கப்பட்ட 2, 3, 5 கிலோ எடை கொண்ட சமையல் எண்ணெயின் உச்சவரம்பு விலை வரும் ஜூலை முதல் அகற்றப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயனீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சு அறிவித்துள்ளது. பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்ட 1 கிலோ எடை கொண்ட சமையல் எண்ணெயின் உச்சவரம்பு விலை மட்டும் தொடர்ந்து 2.50 நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பாட்டிலில் அடைக்கப்பட்ட உதவித்தொகைக்குரிய சமையல் எண்ணெய்க்கான விலை உச்சவரம்பு தற்காலிகமாக 3 மட்டுமே அமல்படுத்தப்பட்டது. பின்னர் அந்த கால அவகாசம் தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் விளக்கினார். தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தை ஆதரிக்கும்படி தமது மகன் சயத் சாடிக் அப்துல் ரஹ்மானுக்கு அறிவுறுத்தும்படி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தம்மை கேட்டுக்கொண்டதாக சயத் சாடிக்கின் தாயார் ஷரீஃபா மஹானி சயத் அப்துல் ஆசிஸ் குவாலலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். அப்படி ஆதரித்தால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தம் மீதும் தமது கணவர் மீதும் நடத்தப்படும் விசாரணை உடனடியாக நிறுத்தப்படும் என்று அந்த ஆணையத்தின் அதிகாரி தமக்கு அறிவுறுத்தியதாக ஷரீஃபா மஹானி குறிப்பிட்டார். மூஆர் எம்பியான சயத் சாடிக்கிற்கு எதிராக நடைபெற்று வரும் நம்பிக்கை மோசடி வழக்கில் எதிர்தரப்பு வழக்கறிஞரின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் ஷரீஃபா மஹானி மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்தார். உடலில் போதைப்பொருள் கலந்து 4 சிறுவன் கவலைக்கிடமாக இருப்பது தொடர்பில் இதுவரையில் 9 போதை பித்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிளந்தான் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜாக்கி ஹாரூன் தெரிவித்துள்ளார். 18-40 இடைப்பட்ட வயதுடைய அந்த 9 சந்தேக பெருவெடிகளும் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் கோத்தபாரு டாபோங் கம்போங் ஸ்ரீ மஹலிகாயில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களிடமிருந்து 1000 மதிப்புள்ள போதைப் பொருளும் அந்த சிறுவனின் சிற்றப்பாவிற்கு சொந்தமான கார் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக ஜாக்கி ஹாரூன் கூறினார். தமது தலைமையிலான பிர்சாத்து கட்சியிலிருந்து விலகி பாட்டி பங்சா மலேசியாவில் இணைந்துள்ள அம்பாங் எம்பி ஜுரைடா கமருடீனின் அமைச்சர் பதவி குறித்து விரைந்து முடிவு செய்யுமாறு பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பை தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜுரைடா கமருடீன் பிர்சாத்துவிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்து
இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டதாக குறிப்பிட்ட முகிலின், அவருக்கு பதிலாக அமைச்சர் பதவியை வகிப்பதற்கு பர்சாத்து கட்சியிலிருந்து ஒருவர் காத்திருப்பதாக தெரிவித்தார். பிரியாணி இல்லாம சண்டே இல்ல, டெய்லி நெய் இல்லாம இனி எதுவுமே இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தா ஆசையோ ஆசை, டெய்லி நெய் அவ்வளவு மனம், அப்படி ஒரு சுவை. ஆர்டர் செய்ய www.dmart.my, அனைத்து கேஷ் அண்ட் கேரி, லசாடா அண்ட் ஷாப்பி. தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு 2022 ஆண்டுக்கான லாப ஈவு குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். 2022 ஆண்டு மார்ச் 31 முடிவடைந்த இபிஎஃப்இன் நிதி ஆண்டின் முதலாவது காலாண்டில் முதலீட்டு வருமானம் சரிவு கண்டுள்ளது. கடந்த ஆண்டு முதலாவது காலாண்டில் 1,929 வெள்ளியை முதலீட்டு வருமானமாக பதிவு செய்த இபிஎஃப் இவ்வாண்டு முதலாவது காலாண்டில் 1,585 வெள்ளியை மட்டுமே பதிவு செய்திருக்கிறது. இது இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கான லாப ஈவு பங்கீட்டில் குறைந்த லாப ஈவு விகிதத்தை மட்டுமே வழங்க இயலும் என்று சன்வே பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் யாக்கிம் லெங் கூறுகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிள்ளா ஜலன் ராய பாராட்டில் போலீஸ் நிலையம் அருகில் அபாயகரமாக லாரியை செலுத்தியதுடன் வாகனமூட்டி ஒருவரின் காரை சேதப்படுத்தி சண்டியத்தனம் புரிந்ததாக கூறப்படும் அதன் லாரி ஓட்டுநர் ஒருவரை தென்கிள்ளான் மாவட்ட போலீசார் தேடி வருகின்றனர். காலை 9:45 அளவில் நிகழ்ந்த சம்பவத்தில் அந்த லாரி ஓட்டுநர் சாலை இரட்டை கோட்டில் டொயோட்டா வியாஸ் காரை முந்திச் சென்று லாரியை திடீரென்று நிறுத்தி வழிமறித்துள்ளார். பின்னர் லாரியிலிருந்து கீழே இறங்கி அந்த காரோட்டியை மிரட்டியதுடன் காரை எட்டி உதைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றதாக போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளது என்று தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சாஹோங் ஃபோங் தெரிவித்துள்ளார். ஜோஹோர் குலுவாங் அருகில் ஜலன் பாத்து பஹார் மர்சிங் சாலையின் 40th kilometer வன விலங்குகள் கடக்கும் பாதையில் வாகனம் மோதியதில் யானைக்குட்டி ஒன்று சம்பவ இடத்திலேயே மாண்டது. இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை 9:30 அளவில் நிகழ்ந்தது என்று குலுவாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் அப்துல் ரசா அப்துல்லா சானி தெரிவித்தார். இரு மருகிலும் காடுகள் அடர்ந்திருந்த வேளையில் அந்த யானைக்குட்டி சாலையை கடக்க முற்பட்ட போது இவ்விபத்து நடந்ததாக அப்துல் ரசா குறிப்பிட்டார். இதில் 53 வாகனமூட்டி காயம் இன்றி உயிர் தப்பினார். அவருடன் பயணம் செய்த 53 பெண்மணிக்கு கையில் காயம் ஏற்பட்டு என்ஜே பசார் ஹஜா கல்சோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். கோத்தா டமன்சாரா ஜலான் ரிம்பா பர்சியாரான் மஹோகானி சாலை சந்திப்பில் இன்று காலையில் நிகழ்ந்த விபத்தொன்றில் இடைநிலைப்பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். காலை 7:25 அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவர் காருடன் மோதி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பட்டாளஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். 16 அந்த மாணவர் கொலஸ்லங்கோர் கப்போங் சாலையிலிருந்து கோத்தா டமன்சாராவை நோக்கிச் சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்ததாக ஏசிபி ஃபக்ருடீன் தெரிவித்தார். இவ்விபத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீஸ் விசாரணைக்கு உதவும்படி அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். சுபாங் ஜெயாவில் உள்ள தேசிய தொடக்கப்பள்ளி ஒன்றின் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வக உபகரணமான பன்சன் பேர்னரிலிருந்து கசித வாயுவை சுவாசித்ததாக நம்பப்படும் 4 மாணவர்கள் வாந்தி தலைச்சுற்றலுக்கு ஆளானதை தொடர்ந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இன்று மதியம் 1:20 அளவில் அப்பள்ளியின் 5 வகுப்பு மாணவர்கள் திறந்த வாயுச்சுடரை பன்சன் பேர்னரிலிருந்து எரியவிடும் ஆய்வக சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை இயக்குநர் நூர் அசாம் கமீஸ் தெரிவித்தார். ஷா ஆலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த 4 மாணவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளுக்கும் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் நிதி என்ற பெயரில் வழங்கப்படும் அனைத்து வகையான நன்கொடைகளும் லஞ்சமாகவே வகைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாசிர்குடாங் PKR MP ஹசான் அப்துல் கரீம் வலியுறுத்தி உள்ளார். நன்கொடை மற்றும் நிதி என்ற பெயரில் வழங்கப்படும் பணம் ஒரு வகையான கையூட்டுதான். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வழங்கப்படும் இந்த லஞ்சத்திற்கு நிதி அல்லது நன்கொடை என்று முலாம் பூச வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தி உள்ளார். அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அகமது ஜயத் ஹமீடுக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கில் அல்ட்ரா கிரானா சில்ட்ரன் பர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாகி தமது சாட்சியத்தில் தங்கள் நிறுவனம் நிதி வழங்கிய அரசியல்வாதிகளின் பெயரை அறிவித்திருப்பது தொடர்பில் ஹசன் அப்துல் கரீம் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெய்லி பரிசுத்தனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்தனை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.